சூப்பர் நேப்பியர் விவசாயிகளுக்கு கிடைத்திருக்கும் வரம். அதிக புரதச்சத்து இருக்கிறதால கால்நடைகள் ஆரோக்கியமாகவும் புஷ்டியாகவும் வலிமையாகவும் இருக்கும். ஒரு ஏக்கர்ல 200 டன் மகசூல் கிடைக்கும் ஒரே புல்லினம் சூப்பர் நேப்பியர். சூப்பர் நேப்பியர் அல்லது பேக்சாங் 1 தீவன புல்லின் சிறப்புகள் என்ன, எப்படி இதை பயிரிடணும், பராமரிக்கணும், எல்லாத்த பத்தியும் இப்ப பாத்திரலாம். இதோட ஆசிரியர் காவேரி பண்ணை விருதாச்சலம். இந்த புல்லோட பெற்றோர் கம்பு மற்றும் நேப்பியர் புல் அல்லது யானை புல். இதோட அறிவியல் பெயர் பெனிசிட்டம் பெர்போரியம். இந்திய விவசாயிகள் லாபம் பெற சூப்பர் நேப்பியர் புல் உதவுது. சரி, சூப்பர் நேப்பியர் புல் அப்படின்னா என்ன? இந்த புல்லுனால விவசாயிகள் எப்படி லாபம் அடைய முடியும்? இந்த புல்லோட சிறப்பம்சங்கள் என்ன? இதை எப்படி நடவு செய்யறது, பராமரிக்கிறது, அறுவடை செய்யறது, எல்லாத்தையும் 10 நிமிஷத்துக்குள்ள கத்துக்க போறோம். முதல்ல சூப்பர் நேப்பியர் அப்படின்னா என்ன, இதை எதுக்கு பயன்படுத்துறாங்க? சூப்பர் நேப்பியர்ங்கிறது ஒரு புல் வகை. நாம வளர்க்கிற கால்நடைகள் எல்லாமே ஆடு மாடு கறவை பசுன்னு எல்லாமே இதை விரும்பி சாப்பிடும். இது ஒரு கால்நடைகளுக்கான பசு தீவனம். இந்த புல்லோட தண்டுகள் கரும்பு மாதிரி இனிப்பா இருக்கும், இலைகள் மிருதுவா இருக்கும், அதனாலேயே கால்நடைகள் இதை விரும்பி சாப்பிடும். சரி, கால்நடைகள் விரும்பி சாப்பிட்டா அதுக்கு என்ன பலன் கிடைக்கும்? இதுல அதிக அளவு புரதச்சத்து இருக்கு. 14% to 18% வரை புரதச்சத்து இருக்கிறதால இதை சாப்பிடுற கால்நடைகள் நல்ல ஆரோக்கியமா கூடுதல் எடையோட வளருது. இந்த புல் உயரமா வளரும். 400 to 500 centimeters உயரத்துக்கு இந்த புல் வளரும். இலையோட நீளமோ அகலமோ அதிகமா இருக்கும். 115 to 125 centimeters நீளமும் 6 to 8 centimeters அகலமாகவும் இந்த இலை இருக்கும். அதிக இலைகள் இருக்கிற ஒரே புல்லினம் இதுதான். ஒரு புல்லுல 400 to 450 குத்து அல்லது இலைகள் இருக்கும். மத்த புல் மாதிரி இது சாயாது, ஒடிஞ்சு விழாது. தூர்கள் 25 to 30 குத்து இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 8 times மருதாம்பு பயிர் அறுவடை செய்யலாம். குறைஞ்ச இடத்திலேயே அதிக அளவு அறுவடை செய்ய முடியும். 8 வரைக்கும் இந்த புல் பயன் தரும். நோய் எதிர்ப்பு தன்மை இயற்கையாவே இந்த புல்லுல இருக்கிறதால பூச்சிகள் இதை அண்டாது. எல்லா மாவட்டங்கள்லயும் இதை பயிரிடலாம். அதாவது எந்த காலத்திலையும் எந்த சீதோஷ்ண நிலையிலையும் அதை தாங்கி இந்த சூப்பர் நேப்பியர் புல் வளரும். உவர்ப்பு தன்மை இருக்கிற நீர்ல கூட இந்த சூப்பர் நேப்பியர் புல் வளரும். மகசூல் குறையாது. புரதச்சத்து ஓரளவுக்கு குறையும். அதுவும் உவர்ப்பு நீர்ல மட்டும்தான். மத்த எல்லா வகையான நீர்லயும் இது ஆரோக்கியமா செழிப்பா வளரும். இந்தந்த மாசத்துலதான் பயிரிடணும்னு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்ல. வருஷத்துல எந்த மாசத்துல வேணா பயிரிடலாம். எல்லா வகை மண்ணிலையும் இந்த சூப்பர் நேப்பியர் புல்ல பயிரிடலாம். கடற்கரை மணல்ல பயிரிட்டாலும் இதோட மகசூல் குறையாது. உவர்ப்பு தன்மையால புரதச்சத்து கொஞ்சம் குறையும். மத்தபடி எந்த வகை மண்ணிலையும் இதை விளைவிக்கலாம். இப்போ இந்த சூப்பர் நேப்பியர் புல்ல எப்படி நடவு செய்யறதுன்னு பாக்கலாம். நிலம் தயாரித்தல். இரும்பு கலப்பையை பயன்படுத்தி 2 times நல்ல ஆழமா 1.5 to 1 feet வரை, அதாவது 15 to 30 centimeters ஆழமா உழணும். இயந்திரம் மூல உழவு செஞ்சா 1.5 feet ஆழமே போதும். மாட்டை பூட்டி உழுதா 1 feet ஆழம் வரை உழலாம். அதுக்கப்புறம் ரோட்டோவேட்டர் பயன்படுத்தி 1 times உழவு செய்யணும். அதுக்கும் அப்புறம் 3 feet அல்லது 90 centimeters இடைவெளியில பாறைகள் அமைக்கணும். ஊட்டச்சத்து கொடுக்கும் முறை. கடைசியா உழறதுக்கு முன்னாடி 1 acre 10 tons அளவுக்கு தொழு உரத்தை போட்டு 1 times நல்லா உழணும். 1 acre 60 kilos தழைச்சத்து, அதாவது 130 kilos யூரியா, 20 kilos மணிச்சத்து, அதாவது 125 kilos சூப்பர் பாஸ்பேட், அப்புறம் 16 kilos சாம்பல் சத்து, அதாவது 27 kilos பொட்டாசு. இதெல்லாம் சேர்த்து முழு அளவுல இருக்கிற மணி மற்றும் சாம்பல் சத்தையும் 50% தழைச்சத்தையும் அடி உரமா போடணும். மீதம் இருக்கிற 50% தழை சத்த சூப்பர் நேப்பியர் புல்ல நட்ட 30th day மேல் உரமா போடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அறுவடைக்கும் பிறகும் 30 kilos தழை சத்த, அதாவது 65 kilos யூரியாவை போடுறதால அதிக தீவன மகசூல் நமக்கு கிடைக்கும். பரிந்துரை செஞ்சிருக்கிற தழை மற்றும் மணிச்சத்தின் அளவுல 75% அசோஸ்பைரிலம் அசோபாஸ் ஸ்பாக்ஸ்போஸ்டீரியம் ஏக்கருக்கு தலா 800 grams அல்லது அசோபாஸ் 1600 grams கலந்து ஒரு கலவையா இடும்போது விளைச்சல் அதிகரிக்கிறதோட 25% உரம் போடக்கூடிய அளவை குறைக்கலாம். பயிர் இடைவெளி 90 centimeters × 60 centimeters. விதை அளவு 10,000 to 12,000 வரை 2 பருக்கரணைகள் தேவைப்படும். எப்படி நடவு செய்யறது,
நீர் பாய்ச்சினதுக்கு பிறகு கரணைகளை பார்கள்ல 60 சென்டிமீட்டர் இடைவெளியில ஒரு குத்துக்கு ஒரு கரணை அப்படிங்கிற அளவுல நடவு செய்யணும். விதை கரணைய நடுறப்ப மண்ணோட இறுக்கமா இருக்கிற மாதிரி மண்ண நல்லா இருக்கணும். இப்படி செய்யறதால முளைப்பு திறன் நல்லா அதிகரிக்கும். சூப்பர் நேப்பியர் கரணைகளை நடும்போது 20-30 டிகிரி சாய்வுல நடணும். அப்படி நட்டீங்கன்னா விளைச்சல் அமோகமா இருக்கும். கலப்பு பயிரா 3 வரிசைகள், சூப்பர் நேப்பியர் 1 வரிசையிலையும் வேலி மசாலும் கலந்து பயிர் செய்வதால ஊட்டச்சத்தை இன்னும் அதிகப்படுத்தலாம். எப்படி களை எடுக்கிறது? 30 நாட்களுக்கு பிறகு களைகள் வந்துட்டா ஆட்களை வச்சு கைகளாலேயே களை எடுக்கணும். தேவைப்பட்டா 45 நாட்கள்ல 2வது முறையா களை எடுக்கலாம். அதுக்கப்புறம் சூப்பர் நேப்பியர் புல் வேகமாகவும் அதிக அடர்த்தியாகவும் வளர்றதால களைகள் முளைக்கிறதே இல்லை. 80 நாட்களுக்கு பிறகு முதல் அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் தேவைப்பட்டா களை எடுக்கலாம். அதுக்கும் அப்புறம் களைகள் எடுக்க வேண்டிய அவசியமே வராது. நீர்ப்பாசனம் 3வது நாள்ல உயிர் தண்ணீரை பாய்ச்சணும். அதுக்கப்புறம் மண்ணின் தன்மை கிடைக்கிற மழை அளவை பொறுத்து 8-10 நாட்களுக்கு ஒரு முறை நீர்ப்பாசனம் செய்யணும். முக்கியமா கழிவு நீரையும் நீர்ப்பாசனத்துக்கு பயன்படுத்தலாம். சூப்பர் நெப்பியர் எந்த வகை தண்ணீரிலும் நல்லா வளரும். குறிப்பா ஏற்கனவே சொன்ன மாதிரி உவர்ப்பு தண்ணீர்ல கூட மகசூல் குறையாம இந்த சூப்பர் நெப்பியர் புல் அமோகமா விளையும். அப்படின்னா இயற்கையான பாசனம் இருக்கிற நிலத்துல மகசூல் எந்த அளவுக்கு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. மண் அணைத்தல் முதல் களை 30 நாட்களை எடுத்ததுக்கு அப்புறம் அல்லது 2வது களை 45 நாட்களை எடுத்ததுக்கு அப்புறம் மண்ணின் தன்மைக்கேற்ற மாதிரி களைகள் வளரும். அதை முழுசா எடுத்துட்டு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து மண்ணை கொஞ்சம் அணைக்கணும். அதுக்கப்புறம் 3 அறுவடைகளுக்கு அதாவது 150 நாட்களுக்கு ஒரு முறை மண்ணை அணைக்கணும். நோய் தாக்குதலை கட்டுப்படுத்துதல் சூப்பர் நேப்பியர் ஒட்டுக்குள்ள நோய்கள் தாக்குறதே இல்லை. அதனால பயிர் பாதுகாப்பு தேவையே படாது. அப்படி ஒருவேளை தேவைப்பட்டா கடைகள்ல கிடைக்கிற வேதிப்பொருட்கள் கலந்த விஷத்தை பயன்படுத்தவே கூடாது. அது ஆபத்துல போய் முடியும். ஏன்னா அந்த வேதிப்பொருட்கள்ல நச்சு கலந்திருக்கும். அது அறுவடை செஞ்சு கால்நடைகளுக்கு கொடுத்தா அது இறந்துதான் போகும். அதனால எப்பவும் இயற்கையான பூச்சி விரட்டிய பயன்படுத்துறது தான் நல்லது. முக்கியமா இயற்கையான பூச்சி விரட்டி இயற்கையான ஊட்டச்சத்துன்னு கொடுக்கிற எல்லா வளர்ச்சி ஊக்கிகளையும் அறுவடைக்கு 15 நாட்களுக்கு முன்னாடியே இலைவழி ஊட்டமா தெளிக்கணும். இல்லனா அந்த பூச்சி விரட்டியின் நெடி தீவன புல்லின் மேற்பரப்புலையும் உள்ளேயும் தங்கிடுறதால கால்நடைகள் விரும்பி சாப்பிடாது. அறுவடை நடவுக்கு பிறகு 75-80 நாட்கள்ல முதல் அறுவடை செய்யலாம். மண் நீர் விவசாய முறையை பொறுத்து ஒரு 10 நாள் கூடலாம் குறையலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு 45 நாட்களுக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு 8 அறுவடைகள் செய்யலாம். தீவனத்தை அறுக்கும் போது முடிந்த வரைக்கும் நிலத்தோடு சேர்த்து அறுக்கணும். 2-3 வருஷங்களுக்கு ஒரு முறை கூறுகளின் சுற்றளவு குறைச்சி பாரின் அளவான 3-2 அடிங்கிறத சரியா பராமரிக்கணும். நீண்ட கால அடிப்படையில இயற்கையான முறையில விவசாயம் செஞ்சா 8 வருஷம் சிறப்பான மகசூல் மற்றும் புரதச்சத்தை தக்க வச்சுக்கலாம். இயற்கை விவசாயம்னு சொல்லும் போது ஆடு கறவை பசுன்னு ஏதோ ஒரு கால்நடைகளுக்கு தான் இந்த சூப்பர் நேப்பியரை நாம கொடுக்க போறோம். அது சாப்பிட்ட பிறகு அவைகள் திரும்ப கொடுக்கிற எருவை மக்க வச்சு மறுபடியும் உரமா இந்த சூப்பர் நேப்பியருக்கு இடலாம். அந்த உரத்துல இருக்கிற சத்தால மீண்டும் இந்த சூப்பர் நேப்பியர் செழிப்பா வளருது. அதை மீண்டும் அறுவடை செஞ்சு கால்நடைகளுக்கு தீவனமா கொடுக்கலாம். இதைத்தான் தன்னிறைவு இயற்கை விவசாயம்னு சொல்லுவாங்க. இந்த சுழற்சியை நாம தொடர்ந்து கடைபிடிச்சா நல்ல தீவனமும் கிடைக்கும், நம்ம கால்நடைகளும் ஆரோக்கியமா இருக்கும். பூச்சிக்கொல்லி மருந்த தெளிச்ச ஆரோக்கியமில்லாத தீவனத்தை நம்ம கால்நடைகளுக்கு கொடுத்து அதுங்களோட ஆரோக்கியத்தை கெடுக்கிறதோட இல்லாம அதை சாப்பிடாதீங்க
ஊசி போட்டிருப்பாங்க, குழந்தைகளுக்கு கொடுத்துறாதீங்க, நாங்க அதெல்லாம் சாப்பிடுறதே இல்லைங்க அப்படின்னு எதை பார்த்தாலும் பயந்து பயந்து நம்ம எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குனது போதும். கறவை பசு, ஆடு, மாடு, கோழி, மீன், நாம வளர்க்கிற கால்நடைகள் எல்லாமே விரும்பி சாப்பிடும் இந்த சூப்பர் நேப்பியருங்கிற ஆரோக்கியமான புல் வகையை இயற்கையான முறையில பயிரிட்டு ஆரோக்கியமான கால்நடைகளை வளர்ப்போம். நாமளும் ஆரோக்கியமா இருப்போம். நம்ம எதிர்கால சந்ததிக்கு ஆரோக்கியத்தை விட்டு செல்வோம். தீவனங்கள் கரணைகள் வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். காவேரி விதைப்பண்ணை விருதாச்சலம். தொடர்பு எண் 9488932336 7639446 70.